உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கொஞ்ச நாட்களாகவே நடிகை மீரா மிதுன் நிறைய செலிபிரிட்டிஸை பற்றி பேசி ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வராங்க. ரஜினி சாரை பற்றி பேசுறது, பிஎம் மோடியை டாக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டாக விஜய் சாரோட ஒய்ஃப் சங்கீதாவையும் சூர்யா சாரோட ஒய்ஃப் ஜோதிகாவையும் பற்றி சர்ச்சையான வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்தப்புறமா எல்லா தரப்புலேருந்தும் இவங்க மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. பர்டிகுலராக விஜய் அண்ட் சூர்யாவோட ஃபேன்ஸ் இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. நம்ம விஜய் சாரோட ஃப்ரெண்ட் சஞ்சீவ் அவர்கள் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம தளபதியோட ஒரு ஃபேவரட் கோட். அதாவது எல்லா பக்கத்துலேருந்து நம்ம பாசிட்டிவிட்டி மட்டும்தான் எடுத்துக்கணும், நெகட்டிவிட்டிங்கிறது நம்மளை சுற்றி இருக்க தான் செய்யும், நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, எதுவும் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ இவர் போட்ட இந்த ட்வீட் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, மீரா மிதுன் அவர்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும் அப்படின்னு விஜய் சாரோட ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி நடிகை கஸ்தூரி அவர்கள் மீரா மிதுனுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் நிறைய ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில தான் இந்த நெப்போட்டிசம், மாஃபியா இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. இன்ஃபேக்ட் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். ரெண்டு திங்ஸ் தான் நீங்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சக்சீட் ஆகிறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடாக இருக்கணும், இன்னொன்று கொஞ்சமாக லக் தேவைப்படும். இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சக்சீட் ஆக முடியும். இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் ஜெயம் ரவி, சூர்யா, கார்த்தி, விஜய் போன்றவர்களாலாம் முன்னேற முடியுது. இவங்க எல்லாருமே சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான், இருந்தால் கூட டேலண்ட் இருக்கிறதால மட்டும்தான் அவங்களால சஸ்டெயின் ஆக முடியுது. அதே மாதிரி அஜித் சார், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தவங்க தான். தேவையில்லாத டேலண்ட்லெஸ் அண்ட் அன்ப்ரொஃபஷனல் லூசர்ஸ் தான் இந்த மாதிரி நெப்போட்டிசம் அது இதுன்னெலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேசணும், நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி என் இன்பாக்ஸ் ஃபுல்லாகவே மீரா மிதுனை பற்றின கேள்விகள் தான் இருக்குது, வேணா விட்டுருங்க, அழுதுருவேன் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே நம்ம கோலிவுட்ல நெப்போட்டிசம் இருக்கா? மீரா மிதுனோட கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.